முழுக்க முழுக்க சமரசம் செய்து அடையாளம் சும்மா ஒப்புக்கு சடங்குத்தனமும் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பொது வரைவு இல்லைன்னா ஆண்டுக்கு ஒரு ரெண்டு வேதனை நிறுத்தம் அப்படின்ற ஒரு போக்கை வந்து கையாண்டோம். இதுதான் வந்து தொழிற்சங்க பின்னடைவுக்கு முக்கியமான காரணம். ஒன்று உலகமயம் தாராளமயம் தனியார்மய கொள்கைகள், மற்றொன்று இந்த தொழிற்சங்கங்கள் திரிவாத தலைமையில் இருப்பதனுடைய விளைவுகள். இதிலே இன்னொரு தொழிற்சங்கமா இன்னொரு பிரிவா இருக்கக்கூடிய தலித்துகளுடைய பிரிவா இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பெடரேஷன்லாம் வெறும் பகுதி தனியார் மையில ஆதரிச்சாங்க, தனியார் மையில ஆதரிச்சாங்க, இல்லைன்னா அவங்களும் போராட தயார் இல்லாம இருந்தாங்க. இதனுடைய விளைவு முழுக்க முழுக்க தொழிலாளர்கள் வந்து காயடிக்கப்பட்டாங்க, என்னும் போராடல. இதனுடைய விளைவு வளர்ச்சி என்ன ஆச்சுன்னா, ஒரு இந்துத்துவ பாசிசத்துக்கு அது ஆட்சி கட்டிலே அமர்ந்து கடுமையான ஒரு பாசிச நகர்வை நோக்கி எல்லா அதிகாரங்களும் குவிக்கக்கூடிய ஒரு அரசு அமைப்பை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பை இந்த தொழிலாளர்களுடைய காயடிக்கப்பட்டதனுடைய விளைவு உருவாச்சு. இந்த தொழிலாளர்கள் தொடக்கத்திலேயே திரிவாத தலைமையில் இல்லாம இல்ல இந்த தொழிற்சங்கங்களே போர்க்குணத்துடன் அதுல இருந்து உடஞ்சி போராடி இருந்தாங்கன்னா இவைகள் எல்லாமே தவிர்க்கப்பட்டது. ஆனா இது இப்படி காயடிக்கப்பட்டதின் உழைவு மௌனமாக எல்லாவற்றையும் வேடிக்கை தொழிலாளர் வர்க்கம் மௌனமாக அனைத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு கொரோனா வரைக்கும் வேடிக்கை பார்க்க கொரோனா வரைக்கும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளர் வர்க்கமாக இந்த திரிவாத தொழிற்சங்கங்கள் மாற்றி வச்சிருக்கு. இதனுடைய விளைவு ஒரு சமூக மாற்றமே தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சமூக மாற்றமே முழுக்க ஒன்று சமூக மாற்றத்தை நோக்கி நகர்வது, இன்னொரு தவறான ஒரு கொள்கையின் விளைவாக வந்த உலகமய மக்கள் தனியார் மய மக்கள் தாராளமய மக்கள் வந்து இவ்வளவு தீவிரமாக நடைமுறைக்கு போயிருக்காங்க. அடுத்தது அதன் தொடர்ச்சியா அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான இந்துத்துவ பாசிசம் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்காது. இது இந்த திரிவாத தொழிற்சங்கங்கள் செயலற்ற தன்மையின் விளைவாக உருவானவை எல்லாமே. அப்ப இதுதான் வந்து தொழிலாளர்களுடைய இன்றைய பின்னடைவுக்கு காரணம். ஒன்னு கொள்கை, இன்னொன்று அந்த கொள்கையை எதிர்த்து போராட வேண்டிய தொழிற்சங்கம் திரிவாத தொழிற்சங்கமாக இருந்து தொழிலாளர்களை காயடிச்சதனுடைய விளைவாக எந்தவித மாற்றங்களும் எந்தவித போராட்டங்களும் எந்தவித எதிர்ப்பும் இன்றி உலகமய மக்கள் தாராளமய மக்கள் தனியார் மக்கள் நடைமுறைக்கு வந்ததும் அதை கட்டி காப்பதற்காக ஒரு பாசிச ஆட்சி கட்டிலில் ஏறியதும் ஆட்சி கட்டிலில் ஏறியதும் நடந்தேறி இதுதான் வந்து தொழிலாளர்களுடைய பின்னடைவுக்கு முக்கியமான காரணமா மாறும். அப்ப இந்த சூழல்ல தான் நம்ம வந்து இப்போ எதிர்காலத்தை பார்க்க வேண்டும். அப்ப ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கல் ஏற்படுத்திய பொருளாதார நெருக்கடி அதன் உச்சக்கட்டத்துக்கு வந்து கொண்டு வந்து அதை ஒரு தள்ளு தள்ளி இருக்குது கொரோனா. உலகம் முழுக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு பெரும் தாக்குதலை கொரோனா தொடுத்திருக்கு. அது மக்களுக்கு எதிராகவும் தொடுத்திருக்கு, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் தொடுத்திருக்கு. ரெண்டு சுமைகளுமே வந்து மக்களுக்கு தான் வரும், உழைக்கும் மக்களுக்கு தான் ரெண்டு சுமைகளுமே வரும். ஆளுவர்கள் தன்னுடைய சுமைகளை எல்லாம் மக்கள் மீது தான் சுமத்துவார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து இன்றைக்கு வந்து இருக்கிறோம். இந்த இருக்கிற சூழல்ல நாம அடுத்த கட்டம் என்ன நகரம், நாம தொழிலாளி வர்க்கம் எதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ இன்றைக்கு கொரோனா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு வந்து கடும் நெருக்கடிகளை உருவாக்கி அனைத்து வர்க்கங்களும் வீதிக்கு வரக்கூடிய ஒரு, அதாவது நடுத்தர வர்க்கம் முக்கியமா நடுத்தர வர்க்கம் வீதிக்கு வரக்கூடிய இதை வந்து உருவாக்கும். அப்ப நடுத்தர வர்க்கம் வீதிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இது உருவாக்குறது வந்து தொழிலாளர் வர்க்கத்துக்கு சாதகமான, தொழிலாளர் வர்க்கம் போராடுவதற்கும் தலைமை தாங்குவதற்கும் அனைத்து வர்க்கங்களை திரட்டுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி வரும்னு சொன்னா,
இந்த திரிபாத தொழிற்சங்களை தூக்கி எறிய வேண்டிய தேவை கலைக்கப்படணும். எப்படி ஏகாதிபத்தியத்தினுடைய விஷயங்கள் வந்து பழைய நிலையில இல்லாம இன்று புதிய ஒழுங்கமைப்புகள் உருவாக்கப்படுதோ, அப்போ புரட்சிகர வர்க்கங்களுடைய தலைமைகள், கட்டமைப்பு, அமைப்புகள், சங்கங்கள் எல்லாம் கூட ஒரு புதிய இதை வந்து வடிவத்தை வந்து பெற வேண்டியிருக்கும், புதிய தலைமைகளை பெற வேண்டியிருக்கும், புதிய உள்ளடக்கத்தை பெற வேண்டியிருக்கும். அப்ப அதை நோக்கி நகர வேண்டியிருக்கும். அப்போ தொழிற்சங்கத்தை இன்று இருக்கிற திரிபாத தலைமைகளை தூக்கி எறிந்து வேற புதிய தொழிற்சங்கங்கள் உருவாவதன் மூலம்தான், புரட்சிகர தொழிற்சங்கங்கள் உருவாவதன் மூலம்தான் இன்று வரக்கூடிய கொரோனாவின் விளைவினால வரக்கூடிய சூழல்களை வந்து பாட்டாளி வர்க்கம் பயன்படுத்திக் கொள்ள முடியும், பாட்டாளி வர்க்கம் சரியான பங்கை செலுத்த முடியும். இது வந்து முக்கியமான விஷயம். இது இணைந்தது திரிவாத தொழிற்சங்க தலைமைகளை தூக்கி எறிந்து வந்து போராடுவதும், ஏகாதிபத்திய நெருக்கடியில் நாம் வெற்றி பெறுவதும் அல்லது தூக்கி எறிவதும் ரெண்டு நடக்கும். ஒண்ணு நாம ஒண்ணு வளர்ச்சி பெற்று ஒரு பலமாக மாறுவோம், இல்லது நாம வெற்றி பெறுவோம். இதுதான் நடக்கும். அப்ப இதை வந்து செய்வதற்கு முன்னிபந்தனை ஆவது இன்னைக்கு இந்த திரிவாத தொழிற்சங்கங்களை தூக்கி எறிவது. அப்போ சிறு சிறு அமைப்புகளா இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள், சிறு சிறு அமைப்புகளா இருக்கிற புரட்சிகர இயக்கங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், எவ்வளவு நாட்கள் திரிவாதிகள் அம்பலப்படுத்தியது வந்து முக்கியம் கிடையாது. இப்போ உக்கரமாக தீவிர தன்மையோட இந்த திரிபுவாதிகளை அம்பலப்படுத்தும், உக்கரமாக தீவிரமாக இந்த திரிபுவாதிகளை அம்பலப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே நாம் தொழிற்சங்கங்களை வென்றெடுக்க முடியும், தொழிலாளர்களை வென்றெடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம். அப்போ நாம் அதுல தெளிவாக திட்டமிட்டு ஒரு திட்டத்தோடைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அப்பதான் எதிரிக்கு எதிராக நாம் ஒரு சரியா பலத்துடன் மோத முடியும், ஒரு சிந்தனை பலத்துடன் மோத முடியும், ஒரு பௌதிக பலம் மட்டும் இல்லை, ஒரு சிந்தனை பலத்துடன் கூட மோத முடியும். அப்ப இவங்க கிட்டது முதல்ல தொழிலாளர்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை கூட இருக்கு. இவர்கள் மாற மாட்டாங்க, இவங்க அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவினராக, அதிகார வர்க்க முதலாளிகளாக இந்த தலைமைகள் இருக்கிறாங்க. அதிகார வர்க்க முதலாளிகளாக இருக்கக்கூடிய விளைவுதான் கூட நல்லா பார்க்கலாம். நீங்க ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய ஊதியத்தை இது பண்ணணும் இது வேணான்னு எல்லா மாநிலங்களும் போராடிட்டு, கேரளால அங்க இருக்கிற தொழிலாளர்களுடைய சம்பளத்துல வந்து பிடிக்கிறாங்க கொரோனாக்காக. அங்க இருக்கிற சிபிஎம் கவர்மெண்ட் சம்பளத்துல பிடிக்கிறான். ஆனா மற்ற ஊர்கள்ல மற்ற மாநிலங்கள்ல அவங்க கேட்கிற கோரிக்கையே வேற. மூணு நாள் சம்பளம் கூட, ரெண்டு மூணு மாசம் சம்பளம் கூட சேர்த்து கொடு, ரெண்டு மாசம் சம்பளம் கூடன்னு கோரிக்கை. ஆனா கேரளால என்னன்னா அதுல 50% பிடிக்கிறேன்ட்டு அவன் போய் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு வந்து கட்டிக்குது. கோர்ட்டு தொழிலாளர்களுக்காக வருது, ஆனா சிபிஎம் அரசு தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கு. இதுதான் இந்த இது. இவங்க ஒரு அதிகார வர்க்க முதலாளித்துவத்தின் ஒரு பிரிவினராக வருகிறாங்க. அப்ப இந்த தலைமையை வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு, இந்த தலைமையிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு வரக்கூடிய சூழல் வந்து ஒரு சாதகமான சூழல், நிச்சயமாக சீர்திருத்தங்களை நோக்கி நகர வேண்டிய சூழல், அல்லது பாசிசம் யுத்தத்தின் மூலமாக கடும் நெருக்கடிகள் உருவாகி அந்த நெருக்கடிகள் கடும் போராட்டங்களாக வெடிக்கக்கூடிய சூழல். அப்பொழுதும் மீண்டும் வந்து சீர்திருத்தங்களை நோக்கி வந்துதான் ஆகணும். உலக வரலாறு அதான் காட்டியிருக்கு, முதலாளித்துவத்தினுடைய வரலாறு அதான் காட்டியிருக்கு. இரண்டு உலக யுத்தங்கள் அப்படி அதான் வந்து யுத்தங்கள் வந்து அதான் காட்டியிருக்கு. இரண்டு பொது நெருக்கடிகளுக்கு பிறகு அப்படிதான் மீண்டு இருக்கிறார். அது போலதான் இந்த மூன்றாவது கட்ட பொது நெருக்கடிக்கு பிறகும் கூட மீள முடியும். அப்ப அதனால வந்து அந்த வரக்கூடிய சூழல்ல வரக்கூடிய வாய்ப்புகளை, சோசியலிசத்துக்கான ஒரு கருத்துக்களை, சீர்திருத்தங்களை எல்லாம் அனைவரும் வச்சு போராட வேண்டிய ஒரு சூழல் நிலவக்கூடிய காலகட்டத்துல நாமும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த திரிவுவாத தலைமைகளை தூக்கி எறிந்து நாம் ஒரு புரட்சிகர தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டிய, புரட்சிகர தொழிற்சங்கங்களை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம்.
அதற்கான முனைப்போடு செயல்படுவதுதான் இந்த மேனாளுடைய சூளுரையாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம். மற்றபடி எதனா கேள்விகள் இருந்தா கேளுங்க, அதை ஒட்டி நம்ம வந்து விவாதிக்கலாம். கேரளாவையும் கேரளாவும் தாங்க கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க, இப்போ சைனாவும் தாங்க கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிறாங்க. அத கம்யூனிஸ்ட் சொல்லிய கூட முதலாளிங்கெல்லாம் சேர்ந்து கம்யூனிசத்தை அட்டாக் பண்றாங்க. ஸோ கம்யூனிசம் தோத்து போனதா சொல்றேன். இப்படி எல்லாம் பல விதமா அதை வந்து மழுங்க அடிச்சு அதை பத்தி யோசிக்க கூடாதுன்றதுக்காக பல விதங்கள செய்யறாங்க. ஆனா இப்போ வேற வழி இல்லாதனால அந்த கொள்கைகள்லாம் நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கூட உக்கிரமா செயல்பட வேண்டிய நிலைமையில இருக்கும். ஏன்னா வேற எதுவும் வழி இல்ல. முட்டுச்சந்தில முதலாளித்துவம் ஒரு பெரிய முட்டுச்சந்தில தான் இருக்குது. நம்மளும் ஒரு முட்டுச்சந்தில இருக்கோம், முதலாளித்துவம் ஒரு முட்டுச்சந்தில இருக்குது. ஸோ இப்படி ஒரு கைலாக தனத்துல தானே இருந்துட்டு இருக்கோம். அதான் அதுல வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, அவங்க வந்து வந்து கம்யூனிஸ்ட் ஒரு அதிகார வர்க்க முதலாளிகள் தான். அதிகாரவர்க்க முதலாளித்துவத்தை கூட இந்த தனியார் ஒரு பியூரிட்ட தூய்மைவாத முதலாளித்துவாதிங்க இருக்காங்கல்ல, முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கல் முதலாளிகள் கையில தான் இருக்கணும், எல்லாமே தனித்துவமா இருக்கணும், எல்லாமே தனி உடைமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களால அதிகாரவர்க்க முதலாளித்துவத்தை எப்பவுமே சகிச்சிக்க முடியறது இல்லை. பொதுத்துறை நிறுவனங்களை சகிச்சிக்க முடியறது இல்லை. அவங்களுக்கு எப்பவுமே லாப நோக்கம் தான் தனியார் மயமா தான் இருக்கணும், அதுதான் சாதிக்கும் அப்படின்றத அவங்க திரும்ப திரும்ப சொல்றது. ஆனா ஒவ்வொரு முறையும் அது தோல்விதான் அடையுது. இன்றைக்கு வந்து கடைசியா அவங்க முயற்சி பண்ணதுதான் இந்த உலக மயம், தனியார் மயம், தாராளமயம்ன்ற கட்டம். ஏன்னா வந்து சோவியத்து விழுந்ததுனால மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கிறதா கருதுறாங்க. அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நிறைய சோவியத்தோட கூட்டுறவு வச்சுட்டு இருந்த நாடுகள்ல இருக்குது, அதெல்லாம் தனியார் மயமாக்கும் போது நமக்கு பெரிய இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து கணக்கு போட்டாங்க. கணக்கு போட்டுதான் அதுல முழுக்க இறங்கினாங்க. இறங்கினா கூட அவங்களால அவங்களுடைய நெருக்கடிகளை தீர்த்துக்க முடியல. அது இன்னும் வந்து சமூகத்தினுடைய நிறைய மோசமாக்கணும் தான் இந்த கொரோனா வந்து கம்ப்ளீட்டா அம்பலப்படுத்திச்சு, முழுக்க முழுக்க அம்பலப்படுத்திச்சு. அது எவ்வளவு மோசமானது, இந்த ரெண்டு கட்டமா வந்து மாத்திர நாடுகள், முழுவதுமா மாத்திர நாடுகள்லாம் இன்னைக்கு கடும் நெருக்கடியில நீங்க இருக்கிறாங்க. தனியார் துறைக்கு மாறின நாடுகள் எல்லாம் இன்னைக்கு கடும் நெருக்கடியில் இருக்கிறாரு. அப்ப இது வந்து ஒரு அப்பட்டமா இருக்குது. இதைதான் சகிச்சிக்க முடியல, அவனால வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இந்த சூழல்ல என்ன பண்றது அப்படின்றதுதான். அதை திரும்ப திரும்ப நாம செய்யறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற கட்டத்துல இருந்து மட்டுமே நம்ம இந்த விஷயத்த பார்க்க கூடாது. நான் போன தடவை பேசும்போது கூட சொன்னேன், நெருக்கடி கட்டத்துல என்ன பாய்ச்சல் என்ன வேக நடக்கும்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அரபு நாடுகள்ல எகிப்துல முக்கியமா என்னன்னா, அந்த அரபு எழுச்சி நடக்கும்போது, எகிப்து எழுச்சி நடக்கும்போது கடைசியா ஒரு 5 ஆண்டுகள் வந்து தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தது. ஒரு 5000 போராட்டங்கள் நடந்திருக்கு, தொழிற்சங்க போராட்டங்கள். அதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சியினுடைய விளைவாதான் அது என்னவா மாறுதுன்னா, அந்த அதிபர் வந்து நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழலுக்கு வருது, ஒரு எழுச்சி வருது. துருஷியாவும் அப்படிதான். துனிசியால 20 ஆண்டுகள் அந்த அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை ஆரம்பிச்சது கூட வெளிப்படுத்திக்கல, வெளிப்படுத்திக்காமே தான் வேலை செஞ்சது. வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இஸ்லாமிய அமைப்புகளோட சேர்ந்து அது செய்யற ஒரு எடுச்சு, ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான் வெடிக்குது. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு சிறு வியாபாரியை விசாரணைக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொண்டுறாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு சிறு பற்றிய நெருப்பு துனிசியா அதிபர் 2 நாள்ல நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு உருவாகும். அப்ப நெருக்கடிகளை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதனுடைய பண்புல வந்து என்ன நடக்கும், என்ன முடியும், தன்னெழுச்சிக்கு வந்து பலம் இருக்கு. ஆனா நெருக்கடி காலகட்டத்தில் நடக்கிற தன்னெழுச்சியினுடைய பலம் வந்து வேற. நாம இப்ப நடக்கக்கூடிய இந்த தன்னெழுச்சி போராட்டங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை மதிப்பிடக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட சூழல்கள் வந்து இன்றைக்கு பலவீனமா இருக்கிற அமைப்புகள் கம்யூனிஸ்ட் இயக்கம் பலமாவதுக்கான வாய்ப்பை கட்டாயம் தரும். நம்ம அதிகாரத்தை கைப்பற்றுறோமோ இல்லையோ பலமாகும், கட்டாயம் பலமாவதுக்கான வாய்ப்பை தரும். ஆனா அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படணும், அது ரொம்ப முக்கியம். முன்கூட்டி அதை புரிஞ்சுக்கிட்டு இப்பயே நம்ம ரெடி ஆகலன்னு சொன்னா அது கஷ்டம். அதுதான் அதுல நம்ம வந்து திரும்ப திரும்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து
அதுதான் ஒரு பாய்ச்சல் வேகத்துல நடக்கக்கூடிய சமூக மாற்றத்துல நம்முடைய செயல்பாடும் ஒரு பாய்ச்சல் வேகத்துல இருக்கும்போது மட்டுமே நாம ஒரு நமக்கான ஒரு பங்கை ஒரு பாத்திரத்தை சமூகத்தில் வந்து பெற முடியும். இங்க இந்தியாலதான் இன்னும் ஒரு புரட்சி நடக்காம ஒரு மாதிரி ரெண்டு கட்டம் தன்மையில இன்னும் இருந்துட்டே இருக்கு. இப்போ கேரளால கொஞ்சம் சோசியலிசம் அப்படிலாம் வந்திருக்குது, சிபிஎம் இதுல கூட பெங்கால்ல கூட வந்திருக்கு. ஆனா மொத்த இந்தியான்னு பாத்தீங்கன்னா ஒரு நடக்காத ஒரு அறகுறை தன்மையில இன்னும் யூரோப் எல்லாம் நடந்த அந்த ஓரளவுக்கு வந்த புரட்சி கூட இங்க வராத நிலைமையில தான் இருக்கு. சைனால வந்தது இல்லையா, ஒரு அறகுறை இன்னும் ஒரு பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கு. இந்த ஜாதி மத்த பிஜேபியோட இது எழுச்சி கூட அது மூலமா தான் வருது இல்லையா. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அதுக்கான தீவிர தன்மைகள் அதிகமாகுமா? இல்ல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோசியலிசம்ன்றதுலாம் வராது, சோசியலிசம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு இடைக்கட்ட ஜனநாயக மாற்றம் வந்து தேவை, இடைக்கட்ட ஜனநாயக மாற்றங்கள் தேவை. ஜனநாயக சக்திகள் கூட மேலோங்குவாங்க. நாம வந்து புரட்சிகர இயக்கங்கள் செய்ய ஒருவேளை வந்து ஒழுங்கா வந்து பாத்திரம் மாற்றலன்னு சொன்னா ஜனநாயக அமைப்புகள் வந்து வேறு வர்க்கங்களை சேர்ந்த, குட்டி முதலாளித்துவ வர்க்கங்களை சேர்ந்த, வேறு கோரிக்கைகள் வேறு இதை வந்து வைக்கக்கூடியவங்களுடைய பாத்திரம் வந்து மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கு. அப்போ இங்க வந்து என்ன வரும்னு சொன்னா முதலாளித்துவமே கூட, முதலாளித்துவத்திலே கூட அவங்க ஒரு ஜனநாயக முற்போக்கு ஜனநாயக கோரிக்கைகளை வைக்கிறவங்க தான் அதிகார மாற்றத்துக்கு வர முடியும். ஒரு முதலாளித்துவத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அதிகார மாற்றத்திலே கூட ஒரு குறைந்தபட்ச நேரு சோசியலிசம் எல்லாம் பேசுன மாதிரி இங்க ஒரு முற்போக்கு ஜனநாயக கோரிக்கைகளை ஜனநாயக முழக்கங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ பிரிவினர் தான் ஆட்சிக்கு வர முடியும். அவங்களோடு சேர்ந்து ஒரு ஜனநாயக இயக்கங்கள் கூட தங்களுடைய அதிகாரத்துக்காக வர்றதுக்கான முயற்சிகளை செய்யும். புரட்சிகர இயக்கம் அந்த கட்டத்துல என்ன பாத்திரத்தை ஆட்டுச்சு, அது என்ன பலத்தை பெற்றது என்பதை ஒட்டி அன்னைக்கு இருக்கும். ஏன்னா 47 அருமையான சூழல், தவறா எடுத்த முடிவுகள், முடிவுகள்னாலதான் போனாங்க. இவன் பலம் வந்து ஈஸியா பெற்றிருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி 47 கட்டாய கூட்டு அரசாங்கத்துக்கு போயிருக்க முடியும். அதனாலதான் அவன் வந்து பிரிட்டிஷ் வந்து இவங்க கிட்ட அதிகாரத்தை ஒப்படைக்கிறான். சமாதான பூர்வமா அதிகார மாற்றம் நடக்குது அதனாலதான். இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வருவாங்கன்ற ஒரு சூழல் இருக்குது. ஒரு பாய்ச்சலை வந்து கொடுக்கக்கூடிய �ரு சூழல் நிலவுச்சு. ஏன்னா ராணுவ கிளர்ச்சிகள் நடக்குது. ராணுவ கிளர்ச்சி என்பது எப்பவுமே கடைசி ஒரு அதிகாரத்தை தூக்கி எறிவதற்கான ஒரு கடைசி அபாய சங்கு தான் ராணுவ எழுச்சிகள். அப்ப அப்படி இருந்தது. அப்ப அந்த வாய்ப்பை வந்து அவங்க நடுவு விட்டாங்க. 47 அந்த வாய்ப்பை வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து நடுவு விட்டாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஒரு நெருக்கடி வருது. இந்த நெருக்கடியான சூழலை நாம எப்படி பயன்படுத்த போறோம்? இந்த திரிபுவாதிகள் கட்டாயம் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த டெல்லியோட ஆட்சி, இந்த பழைய இது முகல் ஆட்சி, அந்த ஆட்சி வந்து இந்தியாவை வந்து என்ன, இப்ப மோடி என்ன சொல்லிட்டான், அந்தந்த மாநிலங்கள் நீங்களே பாத்துக்க வேண்டாம், ஸோ யூரோப்பியன் யூனியன் மாதிரி அந்தந்த மாநிலங்கள்லாம் தனித்தனி நாடா, ஏன்னா இப்போ நான் இப்போ இந்தியாவுக்குள்ள ஒன்றும் ஒன்றிணைந்த ஒரு இதுவே இல்லை. இந்த ஐசிஎம்ஆர் ஏதோ ஒன்று வச்சிருக்கான், அதை தவிர பாத்தீங்கன்னா ஒன்றும் பெரிய கோஆர்டினேஷனும் கிடையாது. ஒரு ஒரு லெவல்ல ஒரு பாசிசத்தை அமைக்கணும்னா கூட ஒரு ஒருங்கிணைந்து இந்தியா பாசிசம் எல்லாம் ஒண்ணு இல்லை. இது பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துல அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க லோக்கலா, அது அவங்க வேற வேற அமைக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது இது வந்து பல நாடுகள் சேர்ந்த ஒரு நாடு மாதிரி தான் இயங்குது. ஸோ அதை வந்து மொத்த இந்திய புரட்சின்னு பண்ண முடியுமா? அதாவது நாம வந்து ஒரு இந்திய புரட்சி அப்படி இப்படிலாம் மொத்தமா வந்து உறுதியா சொல்ல முடியாது. எப்படி நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எந்த இடத்துல நடக்கும் இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா பெரும்பான்மையா வந்து நடக்குதுல அடிச்சுட்டு போறது இருக்கு அலை. அந்த அலையில பல பகுதிகள் வந்து அடிச்சுட்டு போலாம், பல மாநிலங்கள். அதே போல மோடி வந்து சொல்றது அவங்க பாத்துங்கலாம், அவன் சொல்ல அவன் சும்மா ஒப்புக்கு சொல்றான். அவன் முழுக்க முழுக்க அதிகாரத்தை குவிக்கிறான்.
இந்த அதிகாரத்தை குவிப்பு கூட எதிர்த்தன்மை உருவாக்கும். இந்த பாசிசத்தினுடைய அதிகார குவிப்பு எதிர்த்தன்மை கட்டாயம் உருவாக்கும், அது கூட நிறைய நெருக்கடிகளை உருவாக்கும். அப்போ இன்றைக்கு நாளை நடக்க போற விஷயங்கள் என்பது ஒட்டுமொத்த மாற்றம் வருதா இல்ல பகுதி அளவுல மாற்றம் வருதான்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்னு நெருக்கடியுடைய தன்மை கூட முக்கியம். அது எந்த அளவுக்கு நெருக்கடி கொரோனா வந்து உருவாக்கி விடுது இந்தியாவில அப்படின்றத கூட பார்க்கணும். அதை ஒட்டி கூட இருக்குது. ஐரோப்பால கூட பாக்குறோம், யூரோப்பியன் யூனியன்றது ஒண்ணு இயங்காம போயிடுச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அதை வச்சு என்னமோ ஒரு யூரோப்பியன் யூனியன் ஏதோ கொஞ்ச நாளைக்கு காமிச்சிருந்தாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லையாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்றதுக்கு கூட ஆளுங்க இல்ல. இப்போ வேற கியூபால இருந்து வந்து உதவி பண்றாங்க, சைனால இருந்து வந்து உதவி பண்றாங்க. இங்க அவங்களுக்குள்ள உதவி பண்றதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணுமே இல்ல. இல்ல, அந்த நெருக்கடி முன்னாடியே தொடங்கிச்சு, கொரோனாக்கு முன்னாடியே தொடங்கிச்சு. அந்த நெருக்கடி முன்னாடியே தொடங்கி பிரிட்டன் வந்து அதுல இருந்து விலகி போச்சு. அப்போ அதுக்கான பிரச்சனைகள் வந்து முன்னாடியே தொடங்கிடுச்சு. காரணம் என்னன்னா, அவங்க பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியல. அவங்களுக்கு வந்த நெருக்கடியை தீர்க்க முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னவோ விஷயங்களை வந்து செய்ய முயற்சி செய்யறாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதாவது எல்லாரும் வந்து இந்த வலதுசாரிகள் வந்து அதிகாரத்துக்கு வந்ததை வந்து ரொம்ப இதுவா பாக்குறாங்க. ஒரு விதத்துல பிரச்சனை தான். ஆனா அந்த வலதுசாரிகள் தான் நெருக்கடியை தீவிரப்படுத்தி விட்டாங்க. இந்த வலதுசாரிகள் அதிகாரத்துக்கு வந்தாங்க இல்லையா, இவங்கதான் எல்லா இடத்துலயும் நெருக்கடிகள் தீவிரப்படுத்துறாங்க. இங்க கூட இந்தியாவே எடுத்துங்க உதாரணம். மோடி அவன் வந்து மன்மோகன் சிங் அந்த கும்பல் வந்து அது வந்து அடிக்கடி பின் வாங்குறதும் சில பாலிஷா சில விஷயங்களை செய்யணும்னு முயற்சி பண்றதும் சில ஏமாத்ததுக்கான சில வேஷங்களை போடுறதும் இதெல்லாம் வந்து மாறி மாறி பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த விவசாய நிலங்கள்ல கூட 70% 80% மக்களுடைய இதை கருத்தை கேட்கணும், கருத்தை கேட்காமலாம் நிலம் வந்து வாங்கக்கூடாதுன்ற இதெல்லாம் வந்து அவங்க வந்து சமரசம் பண்றதுக்கு காரணம் அதான். ஆனா மோடி வந்த பிறகு எல்லாத்தையும் தூக்கி போட்டான். இந்த வலதுசாரின்னு சொல்ற பிற்போக்கு இவன் தான் இருக்குதுல கடைந்தடுத்த பிற்போக்கு கும்பல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அம்மனமா முழுக்க அதிகாரங்களை அப்படியே அப்பட்டமா வந்து மையப்படுத்திட்டே இருக்கிறான். இப்ப ஒரு பக்கம் இளவு வீட்டுல கூட எல்லாம் செத்துட்டு இருக்கிறான் கொரோனால, கொரோனா இது பண்ணுது, அவன் பாட்டு சைலண்டா நிறைய சட்டங்களை ஏற்றிட்டே இருக்கிறாங்க. அவன் பாட்டு சட்டங்களை போட்டுட்டே இருக்கிறான். எல்லாமே மையப்படுத்தப்பட்ட சட்டங்கள், அதிகாரங்களை மையப்படுத்தப்படக்கூடிய சட்டங்களா போட்டுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் கடும் விளைவுகளை ஏற்படும். ஆனா அவன் ட்ரையல் பாக்குறான். ஒரு பாசிசம் இந்த கொரோனாவில் வந்த ஊரடங்கை ஒரு பயிற்சியாக எடுத்துக்குது. பயிற்சியாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய அதிகார குவிப்புகளை அது செஞ்சுக்குது. அது அந்த விதத்துல அதுக்கு சாதகம் தான். ஆனா இதனுடைய பின்விளைவு இருக்கு இல்லையா, பின்னாடி வரக்கூடிய விளைவு வந்து அதுக்கு சாதகமா இருக்க போகுது இல்லை. அதுக்கு எதிராக இருக்கும் போது அது சூழல் வந்து ரொம்ப கடிஞ்சிருந்து அதை ஏதாவது ஆற்றல்கள், சரியான ஆற்றல்கள், புரட்சிகர ஆற்றல்கள் சரியா பயன்படுத்தினா இவனை எங்கன்னா தூக்கி விசிறி அடிக்கிற அளவுக்கு ஓட்டணும். எகிப்து அதிபர் துரிசாதிப்பு நாட்டை விட்டு ஓடின மாதிரி இவனும் ஓட வேண்டியது. இவர் முஷரஃப் ஓடினாரு பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி. ஆமா முஷரஃப். நான் பழனி கேக்குறதோட பழனி கேக்குறேன் என்ன கேள்வினா, நீங்க வந்து இப்ப பாட்டாளி வர்க்கத்துல வந்து கேக்குதா, பாட்டாளி வர்க்கம் இன்னைக்கு தொழிலாளி வர்க்க மத்தியில வந்து அவங்க வந்து புரட்சிகர வர்க்கமா மாறாததுக்கு காரணம் வந்து திரிபாதிகள்னு ஒரு சைடு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்க புரட்சிகர இயக்கங்கள் சொல்லக்கூடிய மாவோயிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் ஆர்கனைசிங் கமிட்டியா இருக்கட்டும், இல்ல மற்ற புரட்சிகர இயக்கங்களா இருக்கட்டும், மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி உட்பட சொல்றேன், பாட்டாளி வர்க்கத்தை வந்து அந்த திரிபுவாத தொழிற்சங்கங்கள் இருந்து விடுபட வைக்கிறதுக்கு 1% முயற்சி கூட கிடையாது. இவங்க மத்தியில பாட்டாளி வர்க்கத்துல வேலை செய்யக்கூடிய கண்ணோட்டமும் இல்லை. மாவோயிஸ்ட் கட்சி பாட்டாளி வர்க்க மத்தியில வேலையே செய்யறது கிடையாது. அப்ப இந்த சைடு உள்ள பிரச்சனையை நீங்க பேசவே மாட்டீங்களே, இதை கலைஞ்சாதானே நாம போயிட்டு அங்க போய் திரிபுவாதிக்கு மத்தியில ஒழுங்கா வேலை செய்ய முடியும்.
அத பத்தி நீங்க பேசவே இல்லையா? இல்ல இல்ல, நான் அந்த கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசல. கடந்த காலத்தை பத்தி ஏன் பேசலன்னு சொன்னா, கடந்த காலத்து வரக்கூடிய காலத்துல கடந்த கால தொழிற்சாலை பாட்டாளிகளுக்கு ஏன் புரட்சிகர வர்க்கமா இல்லன்றதுக்கான காரணம் ஒரு சைடு சொன்னீங்க, இன்னொரு சைடு சொல்லலன்னு சொல்றேன். அதான் ஏன் சொல்லலன்னா இதுதான் காரணம். இன்னொன்னு அது வராததுக்கு காரணம் அவ்வளவு ஈஸி இல்ல. எந்த இடத்துல திரிபாத தொழிற்சங்கம் பலமா இருந்துகிட்டு அடிக்கிறான், வர விட மாட்டான், ஒரு ஆள் ரெண்டு ஆளை கூட வேலை செய்ய விட மாட்டான். இதுதான் நிலைமை, யதார்த்த நிலைமை. ஆனா இப்ப வரக்கூடிய சூழல்ல அதெல்லாம் இருக்காது. அது அங்க முக்கியமான விஷயமே கிடையாது. நீ இனிமேல் என்ன செய்ய போற, இவனை தூக்கி அடிக்கணும். இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, இவன் பேச மக்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கை இருக்கும், அவனுக்கு ஈஸியா வந்து அம்பலப்படுத்த முடியும். இவனை வந்து ஈஸியா வந்து இவனை பத்தி அம்பலப்படுத்த வாய்ப்புகள் அதிகம். இல்ல, நீங்க வெறும் நடைமுறை சார்ந்த விஷயமா மட்டும் சொல்றீங்க. நான் சாரு மஜும்தார் தலைமையில எம்எல்ஏ இயக்கம் தோன்றதுல இருந்தே நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் பார்வையிலேயே பிரச்சனை இருக்குதுன்றான். அதை பத்தி அனலைஸ் பண்ணலன்னா நீங்க சொல்ற மாதிரி வெறும் பிராக்டிக்கல் ப்ராப்ளமா மட்டும் பாத்தீங்கன்னா இனிமேட் எல்லாம் தூக்கி எறிகிற வேலை எல்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யாதுன்றான். அரசியல் சித்தாந்த தளத்துல ஒரு புரட்சிகர வர்க்கமா இருக்கக்கூடிய அல்லது புரட்சிகர கட்சியா இருக்க வேண்டியவங்க எப்படி வந்து இந்த நாட்டுல வந்து புரட்சிகர வர்க்கமா இருக்கக்கூடிய பாட்டாளிவர்கள் தலைமையில புரட்சி செய்யணும்னு ஏட்டுல எழுதுனா போதாது, அந்த வர்க்கத்தை எப்படி திரிவாத கட்சிகள் இருந்து விடுபட வேண்டி வைக்க வேண்டியது இருக்குதுன்ற ஒரு அரசியல் சித்தாந்த போராட்டம் நடந்து அது அதனுடைய தாக்கம் ஏற்படாமலாம் நீங்க சொல்ற வேலைகளே நடக்காதுன்ற. இந்த நெருக்கடி நீங்க அரசியல் சித்தாந்த போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிற காலகட்டம் கிடையாது. இது முழுக்க முழுக்க நடைமுறையில் மக்களை திரட்டி தலைமை தாங்க வேண்டிய போராட்ட காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீ நேரடியா விஷயத்த வச்சுட்டு போயினே இருக்க வேண்டியதுதான். நாம இப்ப சொல்றோம், நாம வந்து இறங்கி பாட்டாளி வர்க்கத்தை திரட்டணும்னு சொல்றோம், அவ்வளவுதான். இன்னைக்கு கூட விவசாயிகள் பெரும்பான்மையான முக்கியமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் முக்கிய சக்திகள். பாட்டாளி வர்க்கன்றது ரொம்ப சிறிய சக்தி, 2% தான் அது, 2%. அது முழு கண்ட்ரோல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது, 2% தான் அது. அதனாலதான் இங்க வந்து சிந்தனை போக்குகள் வந்து இவ்வளவு பிற்போக்கா இருக்கிறதுக்கு காரணம். அப்ப இங்க முடுக்க இருக்கிறது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களும் விவசாயிகளும் தான். இவங்களதான் திரட்டணும், இவங்களை திரட்டுறதுதான் முக்கியமானது. இவங்க தான் வீதிக்கு வருவாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் என்பது மெதுவாக தான் வருவாங்க. தொழிற்சங்கம் வந்து ரொம்ப பலமா இருக்கும். அதான் ஆனா இந்த காலகட்டத்தில் உடைக்க முடியும் சொல்றதன் மூலமாக. இவ்வளவு நாள் உங்களை காயடிச்சாங்க, நீங்க வந்து இறங்கி வாங்க, நாம வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு நாம அறைகூள கொடுக்க முடியும், டைரக்டா போய் செயல்பட முடியும். அப்போ சிக்கல் என்னன்னு சொன்னா, ஏற்கனவே சொன்னா யதார்த்தத்துல அதிக மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாகவும் விவசாயிகளாகவும் இருக்கிறதுனால யதார்த்தத்துல எல்லா அமைப்புகளும் இவர்களை நோக்கி போயிடுறாங்க. பல மாநிலங்கள்ல வாழ்க்கைமே கிடையாது. இப்போ வளர்ந்து வந்த ஜெர்மனிலயும் அமெரிக்காலயுமே சொல்லுங்க தோழர், ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. அதாவது வந்து நடுத்தர வர்க்கத்தை மையப்படுத்திதான் இன்றைய ஆட்சியாளர்கள் நிறைய வந்து வந்திருக்காங்க, இப்ப வந்துட்டு இருக்காங்க. அந்த நடுத்தர வர்க்கம் அதிகமா உடைஞ்சி இப்போ வந்து நடுத்தர வர்க்கமே நான் ரோட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அப்படி வரக்கூடிய சூழல்ல இந்த நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அரசியல் இனிமேல் நடத்த முடியாது அவங்களால. அப்ப நடுத்தர வர்க்க அரசியல் இல்லாத ஒரு அரசியலை தான் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அது போன்ற அரசியல் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அது எந்த பேரணியா கூட இருக்கலாம், ஊர்வலமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், எல்லாமே இல்ல நடுத்தர வர்க்கத்துக்கு ஜனநாயக கோரிக்கைகள் தான். நடுத்தர வர்க்கமா இருக்கட்டும், தொழிலாளி அமைப்பு சாரா தொழிலாளர் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஜனநாயக சோசியலிச கோரிக்கைகளை தான் முன் வச்சு நீங்க கொண்டு போகணும். அதை யாரு முன் வைக்கிறாங்களோ அவங்கதான் அதிகாரம் மாற்றத்துக்கு வர முடியும். அதான் நேத்தே சொன்னேன் நானு.
யாரு தமிழ் தேசிய அமைப்பா இருந்தாலும் சரி, தலித் அமைப்பா இருந்தாலும் சரி, அவங்க ஜனநாயக சீர்திருத்தங்களும் சோசியலிச சீர்திருத்தங்களுக்கான கோரிக்கைகளை வச்சு மக்கள்கிட்ட போலனா நீடிக்க முடியாது. நாம கூட அதான் நேரத்தை சொன்னேன், அந்த புரட்சிகர அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கூட காணாம போயிடும். சரியா சொன்னீங்க. இப்போ சைனா கூட கம்யூனிஸ்ட்ன்றான், சோ ஜனநாயகம் இல்லாத கம்யூனிஸ்ட் அவன். சோ அப்படி இருக்கும்போது ஜனநாயகம் தான் வந்து எடுபடும். சோ ஜனநாயகம்னா நீங்க சொல்ற ஒரு நடுத்தர வர்க்கத்தோட ஜனநாயகம், இந்த பெர்னி சாண்டர்ஸ் கொண்டு வர அந்த மாதிரி ஜனநாயகம் தானே சொல்றீங்க, இல்ல நிஜமான ஜனநாயகம் சொல்றீங்களா? ஆமா, நடுத்தர வர்க்கத்துக்கு ஜனநாயக கோரிக்கைகள் வைக்காம நடுத்தர வர்க்கத்தை அணிதரட்ட முடியாது தொடர். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து நடுத்தர வர்க்கம் வந்து கணிசமான எண்ணிக்கையில இருக்கு. அவங்க வீதிக்கு வந்துட்டாங்கன்னா விஷயமே வேறன்னு அர்த்தம். அதான் ஒரு இண்டிகேட்டர், ஒரு அளவுமானி. நடுத்தர வர்க்கம் வீதிக்கு வர்றதுன்றது பாட்டாளி வர்க்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சமிக்னை. அது முழு மூச்சா எதை பத்தியும் யோசிக்காம முழுமையா இறங்கிடணும். பாட்டாளி வரங்குமோ அவங்கள அரவணைச்சுக்கிட்டு இயக்கத்தை கொண்டு போனோம்ன்றீங்க, அப்படிதானே? ஆமா, அவங்களுக்கும் நம்ம தலைமை தாங்கணும், அவங்களோட சேர்ந்து செய்ய வேண்டிய இடத்துல சேர்ந்து செய்யணும், தலைமை தாங்க வாய்ப்புள்ள இடத்துல தலைமை தாங்கணும், வழிகாட்டணும். நான் தான் போன வாட்டியே நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொருத்தரும் ஒரு அமைப்பாளர்களாக போராளிகளாக மாறணும் நான் சொன்னேன் இல்லையா. பல வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கோம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா நம்ம ரொம்ப எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கும். முற்போக்கு இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் எண்ணிக்கையில குறைவா இருக்கிறோம். அதுலயும் வந்து திறன் பெற்றவர்கள் வந்து எந்த அளவுக்கு சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய திறன் பெற்றவர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் தொடங்குது எல்லாமே. வேற வழி இல்லாம களத்துல இருக்கிறவங்க எல்லாம் களத்துல இறங்கிடுவாங்க. ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் தானா ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுவாங்க எல்லா அமைப்புலயும். அவனை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள்லாம் அவன் தலையிட்டு உள்ள போயே ஆகணும். நீ இடத்தெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அங்க போய் போறாள்லாம், இங்க போய் போறாள்லாம் அப்படிலாம் தேர்ந்தெடுக்க முடியாது. நீ இருக்கிற இடத்துலயே போறாத இடத்துலயே நீ வந்து உன்னுக்கான தலைமையை வந்து உருவாக்கிக்கணும். அது ரொம்ப முக்கியம். தோழர், இந்த மகாராஷ்டிரால கடந்த ஒரு ரெண்டு மூணு விவசாய போராட்டங்கள் நடந்தது, மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய ஊர்வலம் கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா நோக்கி நோக்கி போனாங்க. அது போன்ற போராட்டங்கள் வந்து உடனடியா வந்து அதிகமான போராட்டங்கள், நாட்டு விவசாயம், இந்த தொழிலாளர்கள் போராட்டங்களா இருட்டும், குறைந்தபட்ச கூலியா இருட்டும், எதை எதெல்லாம் வந்து நோக்கி போராட்டங்கள் அதிகமா ஏற்பட போகுதுன்னு தெரியல. ஆனா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல இல்ல, இருக்கு எல்லா இடத்துலயும். அதை விட அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு தொடர். அதை விட அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க திருப்பூர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க பேசினார்ல அவரு, முதலாளி தொழிலாளி சேர்ந்தே போராடுவாங்க திருப்பூர்லாம். திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் முதலாளி தொழிலாளி எல்லாம் சேர்ந்து நிறைய திருப்பூர் இருக்குது. கல்கட்டாலயும் திருப்பூர் எல்லாம் இருக்குது. அங்க இருக்க இது நெய் இது துணி இது செய்யறவங்க எல்லாம் ஒண்ணுமே வழி இல்லாம நின்றுட்டு இருக்காங்க. நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம். இந்த அளவுக்கு மோசமா ஒரு 60-70 வருஷத்துக்கு வரல. அதாவது தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல சிவகாசி, விருதுநகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு தொழில் சார்ந்த இவங்க முதலாளிகள் தொழிலாளிகள் கட்டாயம் இறங்குவாங்க ஆயிரக்கணக்கான பேர். வடஆர்காடு மாவட்டம் அதே போல, சேலம், சேலம் ஸ்டீல் பெற்ற நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், அது போல திருவள்ளூர் மாவட்டம், அவங்க நெசவாளர்கள் சிறு தொழில் அங்க அதிகம். அப்ப அது போல நிறைய சிறு தொழில் மாவட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் விவசாய மாவட்டம், ரெண்டுத்துக்கும் பிரச்சனை ஒண்ணுதான், வயிற்று பிரச்சனை தான் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் வயிற்று பிரச்சனை தான். சிறு முதலாளி, விவசாயி, தொழிலாளி எல்லாருக்கும் வயிற்று பிரச்சனை தான். அதான் ஒரு பையன் சொல்லுவான், போன வருஷம் ஜோக்ல கேட்டாங்கல்ல, சங்கம் வேணுமா சாப்பாடு வேணுமா, சாப்பாடு வேணும் தான். அதான் உண்மை. ரொம்ப நாளா ஒரு காமெடியா போயிருந்தது. ஆனா அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வருவான்னு உங்களுக்கு புரிய வரல. ஆமா, நமக்கு கொரோனா முக்கியமா
சாப்பாடு முக்கியமா? எல்லாரும் கேட்டா சாப்பாடுதான் முக்கியம். அப்படிதானே சண்டை போட்டுங்கிறாங்க இப்ப எல்லா இடத்துலயும் சண்டை தொடர். மத்திய அரசு வந்து வருஷம் வருஷம் வந்து ஆண்டுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட் ஏத்திட்டு தான் இருக்கான். அடுத்த வருஷமும் ஏத்துவானா ஏத்த மாட்டானான்றது அடுத்த கட்டம். ஆனா வந்து கண்டிப்பா ஏத்துவான். அவன் திருப்பியும் திருப்பியும் முதலாளித்துவத்தை நோக்கி அதனுடைய என்ன சொல்ற அதனோட கமிஷனுக்காக தான் அரசு நடக்குது. அப்படி இருக்கும் போது இது போன்ற கோரிக்கைகள் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் வந்து எப்படி வந்து பெரிய மட்டத்துல நிறைவேற போகுது? தோழர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம், இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், இத தன்மையிலிருந்தே நீங்க விஷயத்தை எதிர்காலத்தை பார்க்காதீங்க. நீங்க கோரிக்கை வைக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா கோரிக்கைகள் முன்னுக்கு ஓடும். மக்கள் வீதியில இறங்கி ஓட்டுவாங்க. அதனுடைய தன்மையே வேறையா இருக்க தோழர். அதான் நான் சொல்றேன்னே, இப்போ ஐரோப்பால நடக்குது இல்ல, ஊரடங்கு இருந்தா கூட தொழிலாளர்கள் வெளில இருந்து போராடுறாங்கல்ல. இப்ப ஐரோப்பால நடக்குது இல்ல, மீடியாவை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்படிலாம் தெரியும். இந்திய அரசாங்கம் செய்யறதுதான் மீடியா, மீடியா பாக்குறதுதான் மக்கள் அப்படி தெரியும். ஆனா இவரு தோழர் சொல்றது என்னன்னா அதுக்கு நேர் எதிர்ப்புறமா மாறிட்டு இருக்கு. அது வந்து மீடியாவுக்கும் தெரியல, டெல்லியில ஆள்றவங்களுக்கும் தெரியல, அதுதான் சொல்றாரு. தோழர், அது ரெண்டு பேருக்குமே தெரியுது. தெரியல எல்லாம் சொல்ல முடியாது. ஆளு வர்க்கத்துக்கு இதெல்லாம் தெரியல எல்லாம் சொல்ல முடியாது. மீடியா தெரியுது போல காட்டிக்க மாட்டானுங்க. அதுதானே ஆளு வர்க்கத்தோட ஃபண்டமெண்டல். ஏன்னா ஜாதி பிரச்சனை தீண்டாமை தெரியாம அரசு இருக்கு. அது போலதான் இதுவும், இதுவும் வந்து அரசுக்கு எல்லாமே தெரியுது. ஆனா தெரிஞ்சும் காப்பாத்தி லண்டனுக்கு அமிச்சானோ அதே மாதிரி இவனும் லண்டனுக்கு ஓடிடுவான். நிலைமை மோசமானா சரியா, அந்த இதுலதான் இவனும் இருக்கான். ஏன்னா அந்த முதலாளிக்கு நிறைய வேலை பண்ணி வச்சிருக்கான். சக்திவேல் ஒருத்தர் கேள்வி கேக்குறாரு, அவர் கொஞ்சம் விடுங்க. சக்திவேல் கேட்டு கேளுங்க. யாரு சக்திவேலா? யார் கேள்வி? இல்ல தோழர், சொல்லுங்க தோழர். இல்ல நான் சொல்லி முடிச்சேன்னா நீங்க உதாரணம், அரபு எழுச்சி, அரபு எழுச்சி 10-15 நாள முடிஞ்சிச்சு. பெரும்பாலான நாட்டு அதிபர்கள் நாட்டை விட்டு ஓட்டான். அந்த 10 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு சிறு வியாபாரியை, சைக்கிள்ல வச்சு விற்கக்கூடிய ஒரு வியாபாரியை கொண்டு போய் விசாரணை பண்ணி கொண்டுறாங்க. அதுக்காக நடந்த போராட்டம் எடுக்கிய மாதிரி ரெண்டே நாட்டை விட்டு ஓடிடுறான். அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சு கூட முடியாது. அததான் சொல்றேன், ஒரு எழுச்சி காலகட்டமாக நெருக்கடி வந்து அந்த காலகட்டத்துல நீங்க வந்து கோரிக்கைகள் சரியா வடிவமைச்சால் போதும், போராட்டங்களை மக்கள் முன்னகர்த்துவார்கள். கோரிக்கைகளை நீங்க சரியாக வடிவமைக்கணும், இலக்குகளை சரியாக வடிவமைக்கணும், மற்றதை மக்கள் நகர்த்து. சக்திவேல் கேளுங்க. அதாவது இந்த திரிபுவாத தலைமையிலே அம்பலப்படுத்தணும்னு சொன்னீங்க இல்லையா தோழர், அதுல அதை அம்பலப்படுத்துறது அதாவது என்னென்ன டூல்ஸ், அதாவது ஒரு அறிக்கை முன் வைக்கலாம், ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்துறது, இந்த மாதிரி என்னென்ன டூல்ஸ் நம்ம பயன்படுத்துறது? கேக்குதா தோழர்? என்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள்
ஒன்னு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கலை இவங்க அதை எடுத்து போராடி தூக்கி எறிய செய்யல. ரெண்டாவது இந்துத்துவ பாசிசத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இவங்க தான் காரணம். தொடர்ந்து நான் போராட்டங்கள் செஞ்சிருந்தா உலகமய மக்கள் தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கத்துக்கு போராட்டங்கள் செஞ்சிருந்தா தொழிற்சங்கங்கள் இந்த பாசிச இந்துத்துவ பாசிச சக்திகள் வராது. அடுத்தது கொரோனா, மூன்றாவது கொரோனா. இந்த கொரோனால கூட செயல்படாம வீட்டுல உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து சமூக பரவல் இல்லாம இருக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிறாங்க. தொழிலாளர்களை பத்தி கவனிக்கல, புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ரோலே இல்லை. புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் போராடிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கதான் தொடங்குவாங்க. அவங்கதான் எல்லா இடத்துலயும் போராடிட்டு இருக்கிறாங்க. சூரத்துல மூணு நாள் வண்டி போராட்டாங்க. ஏற்கனவே இங்க திருப்பூர் சென்ட்ரல்ல போராடினாங்க. எல்லா இடத்துலயும் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சிட்டு இருக்கிறான். அவங்க கடுமையா போராடுறாங்க. அவங்க பிரச்சனை தீக்கிறதுக்கு தான் அவன் பயந்து என்ன பண்றான், இப்போ என்ன முடிவு எடுத்துக்கிறான், எல்லாரையும் அவங்க ஊர்களுக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. இப்போ அதான் பண்ணலாம். சைலண்டா 12 மணி நேரம் வேலையை இது வந்து மாத்த பாக்குறான். ஆனா இந்த தொழிற்சங்கங்கள் என்ன பண்றாங்க, 12 மணி நேரம் ஆக போகிறான். என்ன பண்றாங்க, 8 மணி நேரம் நம்மளுடைய உரிமை, சட்ட உரிமை, அதை மாத்த பாக்குறான். மாத்துறான் இவன் என்ன பண்றாங்க. அப்ப இவற்றை நாம வந்து சொல்லி அம்பலப்படுத்தணும். இதெல்லாம் வந்து நெருக்கடி காலகட்ட நாம எதிர்பார்க்காதபடி வருவாங்க. தொடர் கொத்து கொத்தா வருவாங்க. அதாவது மக்கள் வந்து போராட்டங்கள் மூலம் தனது தேவைகள் மூலம் மட்டுமே அரசியல உணர்றாங்க. இதுதான் நம்ம மார்க்சியா சார்பில் சொன்னது. அப்ப இன்னைக்கு ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம். அவங்களுடைய தேவை, ஒரு போராட்ட தேவையை வந்து உருவாக்கி இருக்குது. இந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற, நீங்க கடந்த காலத்துல 40 வருஷமா நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லியிருந்தது வேற. அதுவும் இதுவும் ஒண்ணும் இல்லை. சரி தோழர், நன்றி தோழர். சரி, அடுத்தது யாருனா கேள்வி தோழர். தோழர், ஆல்ரெடி இந்த 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 டைம்ல வந்து ஐடி எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 12 hours ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவங்களோட இதுல. ரெண்டாவது வந்து சிஐடி போன்ற பெரிய தொழிற்சங்கங்கள்லாம் வந்து 12 மணி நேரம் வந்து அரசு வைக்கிற கோரிக்கைக்கு ஆப்போசிட்டா வந்து ஊதிய உயர்வு கொடுத்தா அது பண்ணலான்ற முடிவுக்கு வந்திருக்கா போல தெரியுது. இது வந்து இந்த முரண்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியா கேட்கல. ரெண்டு விஷயத்த முடிவு இருக்காங்க. சிஐடி போன்ற தொழிற்சங்கங்கள்லாம் 12 மணி நேரம் வேலை வந்து அரசு சொன்னா அதுக்கு ஈக்குவலா சண்டை போடாம ஊதிய உயர்வு கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அது ஒரு விஷயம் தெரியுது. ரெண்டாவது வந்து ஆல்ரெடி ஐடி எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட வந்து 12 hours ஆகிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது. ரெண்டு எப்படி? கேக்குதா? கேக்கவே இல்லை. எங்களுக்கு நல்லா கேக்குது. அவருக்கு அவரோட லைன் தான் ஏதோ பிரச்சனை. ஏன்னா எங்களுக்கு நல்லா கேட்டே இருக்கு. சுகிதா, உங்களுக்கு எதனா தெரியுமா? 12 மணி நேரம் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து, அது உண்மையா? ஆமா 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 ஆமா. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இது அமெரிக்காலயே எல்லாரையுமே ஃப்ரீலான்ஸ் ஆக்கிடலாம், அதாவது பெர்மனன்ட் எம்ப்ளாயே வேண்டாம், வேற பிசினஸ் மாடலுக்கு அவங்க போயிட்டாங்க அமெரிக்காலாம். எப்படின்னா எல்லாரையுமே ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கர்ஸா பாக்குறது, நீ எப்படி வந்து வேணாம் வேலை செய்யலாம். இந்த ஹோம் ஒர்க்கர்ன்றதும் அந்த ஃப்ரீலான்ஸ்ன்றதும் ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகுது. அவங்களோட பிளான்லயே இருந்துச்சு முன்னாடியே, அது பெர்மனன்ட் எம்ப்ளாயின் ஒண்ணு வேண்டாம், அப்பப்போ வந்து வேலை செய்வாங்க போவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கூலியை தரலாம், அதான் அவனோட இது. இது வந்து பர்மனண்டா இருக்க பட்சத்துல அவன் வந்து 12 மணி நேரம் செய்யணும்னு சொல்றது அதனோட அடுத்த கட்ட நகர்வு மாதிரி தான். அதாவது அதாவது வந்து உடல் உழைப்பு சார்ந்து அரசு முடிவெடுக்கிறப்பல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது உடல் உழைப்பு எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ
அங்க 8 மணி நேரம் வச்சுக்கிட்டு உடல் உழைப்பு சாராத தொழில்கள் வந்து 12 மணி நேரம் ஆக்குறதா வந்து முதல் கட்ட முயற்சி எடுக்கிறதா முடிவு தெரியுது. அதுக்கு தொழிற்சங்கங்கள் வந்து ஊதிய உயர்வு மட்டுமே வந்து ஒரு கோரிக்கையை வச்சு அதை வந்து முன்னிலைப்படுத்தி இந்த 8 மணி நேர கோரிக்கையை வந்து டைலூட் பண்ற அளவுக்கும் முடிவு எடுக்கிறாங்களான்றது ஒரு கோரிக்கையா தெரியுது எனக்கு. அது எப்படி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? இல்லங்க, இப்போ ஃப்ரீலான்ஸ் ஹோம் ஒர்க்கர்னு வச்சுங்க, அது வந்து அவங்க எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னு யாராலையும் கணக்கெடுக்க முடியாது. ஆபீஸுக்கு வந்தா நீங்க கார்டு போட்டு எவ்வளவு நேரம் போனா இங்க போனா அங்க போனான்னு பாக்கலாம். நீங்க வீட்டுல இருந்து வேலை செய்யற பட்சத்துல அத அளவு அளவீடு செய்யறதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குதான். ஸோ அது வேலைக்கு ஆகுது. அது திருப்பி ஆபீஸுக்கு வந்த அப்புறம் ஆபீஸ்ல ஒர்க்கரா திருப்பி ஆபீஸ் எல்லாம் திறந்த அப்புறம் 12 மணி நேரம்ன்றது அதெல்லாம் திருப்பி வரும்போது தானே அந்த நிலைமை திருப்பி எப்போ வரும்னு தெரியல. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இருக்குது. பலன் வீத கூலி, நேரம் வீத கூலி, அத பீஸ் ரேட்டு அது போல எல்லாம் இருக்கு. அது ஓகே. ஆனா இவன் வந்து பர்மனன்ட் ஒர்க்கருக்கும் கம்பெனில இப்ப அசோக் லேலண்ட் ஹூண்டாய் கம்பெனிலயே வந்து 12 மணி நேரம் ஆகிறதுக்கான முயற்சிகள் நடக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அது வீட்டுலயே வளர்ச்சவங்க, லேஸ் பண்றவங்க, பீடி கட்டுறவங்க, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிராக்டிக்கலா 12 மணி நேரம் இருக்கு. தோழர் தோழர் சொல்றாரு எனக்கு ஒரு ப்ராப்ளமும் முடியாது சொல்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்கன்றது வந்து ஓரளவுக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்டோ இல்ல வந்து என்ன சொல்றது மைண்ட் லெவல்ல செட் பண்ணி வச்சிருக்கா போல தெரியுது. இத பத்தி நம்ம எப்படி முடிவெடுக்க போறோம்? இல்ல அதேதான், அந்த 12 மணி நேர வேலை அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஓடி ஈடி எல்லாம் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. ஆனா யூரோப்பியன் யூனியன்ல அவங்க லேபர் சட்டம் எல்லாம் போட்டு இவங்களை அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய தடுச்சிருந்தாங்க. ஆனா இவங்க பண்ண விரும்பினாங்க அப்பயே. ஆனா இந்த ஃப்ரீலான்ஸ் அப்படிலாம் கொடுத்து அப்படிலாம் முறைகள் நிறைய வளர்ந்துருச்சு. அதனால இதுல நிறைய அப்படிலாம் வழி இருக்குது. ஆனா இப்போ ஹோம் ஒர்க்கரா இருக்கிறதுனால இப்ப மோம் ஒர்க்கர் எல்லாம் நீங்க வந்து இவ்வளவு மணி நேரம் எல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளவு மணி வேலை செய்யறாங்க யாருக்கும் தெரியாது. அதை அளவீடு எல்லாம் பண்றது அபத்தம். ஆனா இவங்க திருப்பி ஆபீஸுக்கு வந்த அப்புறம் இந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் பண்ணுவாங்கன்றது நிச்சயம். ஏன்னா அவங்களுக்கு வியாபாரம் எல்லாம் குறுகி போயிடுச்சு, வியாபாரமே கிடையாது. அதனால இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. முதலாளிக்கும் அந்த திருப்பூர் இவரே சொன்னார் இல்லையா, அடுத்து என்ன வரும்னு தெரியல, நிலைமை மோசமாயிட்டே போகுது. அதே நிலைமை தான் ஐடி முதலாளிக்கும். ஏன்னா போயிங் கம்பெனியா வேலை செய்யல, இவங்க சாப்ட்வேர் யாருக்கு பண்ணுவாங்க? நேத்து Facebookல போட்டேன், ரோல்ஸ் ராய்ஸ் வந்து தேன் வந்து பண்றானா. முதலாளிகள் நிலைமை ரொம்ப மோசம். அதனால இப்ப இருக்கிற வேலைகள்லாம் தக்க வைக்கணும்னா இன்போசிஸ் அவங்க எல்லாம் இந்த மாதிரி நெருக்கடி பண்ணி ஆகணும், இதே சேலரி கொடுக்கணும்னா இல்ல சேலரி குறைக்கணும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இல்ல, சேலரி குறைக்கிறது, நேரத்தை கூட்டுறதுன்றது கட்டாயம் நடக்கவே செய்யறதோட எந்த ஒரு நெருக்கடி காலகட்டத்திலயும் நெருக்கடி வரும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அது நடக்கிறது தான். ஜெனரலா டெல்லியில இருக்கும்போது ஐ யூஸ்டு கிவ் சம் கிளாசஸ் இன் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் லா. சோ டுடே தே கால்ட் நவ எனிவே வி கேன் கோ ஆன் அ ஜூம், யூ கேன் டேக் எ கிளாஸ். சோ ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் ஒன் கிளாஸ், தென் தே ஸ்கெட்யூல்ட் அனதர் கிளாஸ் ஃபார் மண்டே. சோ
So basically, class. Then I'm doing some editing work, no legal this thesis, and if anybody is publishing some articles, like academic, so I do the editing for them. So அது எனக்கு per word 1 rupee அப்படினு கிடைக்கும். So over 10,000 word document பண்ணேனா 10,000 கிடைக்கும். So I did 12,000 word ரெண்டு document. என்ன? ஒரு 5,000 அங்க ஒரு 7,000 அப்படினு பேசுறாங்க தோழர். சிவராமன் கொஞ்சம் மைக்லாம் ஆஃப் பண்ணுங்க. So like that small small word. சிவராமன் PAT, that is totally it is closed. The regular faculties are giving ஆனா அவங்க எங்களுக்கு என்ன சொல்லல. இப்ப நாங்க ஜூம்ல இருந்து எடுத்தோம்னா எங்களுக்கு பாக்கலாம் கொடுப்பாங்க அப்படி அவங்க சொன்னா தானே தெரியும் கிடைக்கல. ஆனந்த் தோழர் நீங்க மைக் கட் பண்ண முடியாதா? செல்வி கணேஷ் மைக் ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி செக்டர்ல. So yes, what and the lockdown there edho language la pesiittu iranga and is sitting and working day and night till 12 o'clock he'll be sitting. Hello, yeah, pesiittu iranga english thing is iranga avanga english la edho pesiittu iranga. I'm saying just because logging before logging in you will get a mic la off pannunga ella mic ah adamaru kekkadunga avarku adikadi cut aayidha okay pa okay முக்காவாசி தொழில் நகரங்களா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து ரெட் ஜோன்ல தான் இருக்கு. அப்போ வந்து தொழில்துறை வந்து திருப்பி ஒரு ஒரு 20 நாள் 25 நாள் கண்டினியூவா வந்து லாக்டவுன்ல தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த நெருக்கடி இன்னும் போறாதா? அது ஆல்ரெடி 40 நாள் இன்னொரு 30 இன்னொரு 20 நாள் 60 நாள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஒட்டு மொத்தமா வந்து இருக்கிறதால ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்காதா? ஆமா உருவா அதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். செப்டம்பருக்கு அப்புறம் தான் இதனுடைய நிலைமையே. நீங்க வெறும் வந்து மே ஜூன் மட்டும் பேசாதீங்க. இதனுடைய நிலைமையே செப்டம்பருக்கு அப்புறம் தான் இதனுடைய வீச்சு எல்லாமே தெரியும். அதனுடைய விளைவுகள் எல்லாம் அப்பதான் பார்க்க முடியும். செப்டம்பர் வரைக்கும் இது அரசர் புரசெல்லாம் இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில வந்திருக்கிற கொரோனாவுடைய தீவிரம் வந்து குறைவா இருக்கு, இறப்பு சதவீதம் குறைவா இருக்குது, அதாவது குணமடைகிறது வந்து அதிகமாக குணமடைகிறாங்க, அப்புறம் பரவுறதும் வந்து குறவா இருக்குதுன்னு ஒரு கருத்து வந்து ஒரு ஆய்வு வந்து வந்திருக்குது. இது ஒண்ணுதான் வந்து பிரச்சனை. ஆனா பொருளாதார சிக்கல் அப்படி கிடையாது. பொருளாதார விஷயத்துல எதையுமே வந்து சாதகமா பார்க்கறதுக்கான எந்த விஷயமும் இல்லை. அது கடும் நெருக்கடிக்குள்ளாவும் ஜனங்க வெளியில வர்றதுக்கான எல்லா பிரச்சனையும் நடக்கும். இப்பவே வர ஆரம்பிச்சுட்டாங்க, இப்பயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்பயே வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, கொரோனாவா வயிறா அப்படின்னா வயிறு தான், கொரோனா கிடையாது. இது வந்து கட்டாயம் வந்து பிரச்சனையா மாறும். இது வந்து முக்கியமான பிரச்சனை. முதலாளிகள் தங்களுடைய நெருக்கடிகளை எப்படி தீர்த்துக்க போறாங்கன்றதை விட உழைக்கும் மக்களுடைய ஏழை மக்களுடைய பிரச்சனையை இவங்க எப்படி தீர்க்க போறாங்கன்றதான் முக்கியம். ஆனா இந்த அரசு அதை பத்தி கவலைப்படாது. அதனாலதான் ரெண்டு இருக்குது. ஒண்ணு மக்கள் வீதிக்கு வந்து போராடணும், அந்த போராட்டத்தை ஒழுங்கா அந்த முற்போக்கு இயக்கங்கள் பயன்படுத்தணும். ரெண்டாவது அப்படி இல்லைன்னு சொன்னா அராஜகங்கள் மேலாகும், கொள்ளை திருட்டு விபச்சாரம் எல்லாம் பெருகும். இதுதான் நடக்கும். இந்த சுயசார்பு பொருளாதாரம் வந்து ஏற்கனவே இருந்த பொருளாதாரம் கடந்த 400 வருஷமா அழிஞ்சிச்சு. இப்ப கடந்த ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட முழுசா வந்து அழிக்கப்பட்டுச்சு.
இப்போ வந்து சுயசார்பு பொருளாதாரம் தான் இன்றைய கொரோனா வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழின்றது எல்லாருக்கும் ஓரளவு தீர்வா தெரியுது. ஏன்னா தெருக்கு தெருவு பவுண்டரி கிரியேட் பண்ணி நான் என் ஊருக்குள்ள வராத நீ உன் ஊருக்குள்ள வராதன்றப்பல பவுண்டரி கிரியேட் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க கடந்த ஒரு 1.5 மாசமா. அப்ப சுயசார்பு பொருளாதாரம் சரியான பொருளாதாரம் தானே, அதை ஏன் வந்து திருப்பி நம்ம கட்டமைக்கிறதுக்கான வழியை வந்து நம்ம ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க முடியல? இல்ல நாம எடுக்க முடியாது, நாம தனியாலாம் எடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க 400 வருஷமா இந்த சுயசார்பு பொருளாதாரன்றது சாதி நில உடைமை பொருளாதாரம், அதுவும் இப்ப நாம முதலாளித்த காலகட்டத்துல சொல்லக்கூடிய தேசிய தன்மையிலான சுயசார்பு பொருளாதாரமும் வேற வேற, ரெண்டுமே அடிப்படையிலே வேற. இது முதலாளித்த உற்பத்தி முறையை அடிப்படையாக கொண்ட ஒரு தேசிய உற்பத்தி முறையை தான் தன்னிறைவு பொருளாதாரம் சொல்றோம். ஆனா கடந்த காலத்துல இருந்தது சாதி நிலவுடைமை சமூகம், சாதிகளுக்கான பிரிவினை, சாதிகளுக்கான நுகர்வு, சாதிகளுக்கான விநியோகம், அப்படிதான் இருந்தது. முழுக்க ஏற்றத்தாழ்வுகளோட கடுமையான ஏற்றத்தாழ்வுகளோட இருந்த ஒரு சமூகம். இப்ப சொல்றது அப்படி கிடையாது. இப்ப தேசிய தன்னிறைவு அப்படின்றது ஒரு தேசியத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதாரம், இங்கே உற்பத்தி பண்ணி இங்கே நமக்கானதை வந்து நாமளே தீர்த்து கொள்வது, இது வேற. இதை இவங்க எப்படி கட்டமைப்பாங்க? இவங்க ஏகாதிபத்தியத்துடைய ஏஜென்ட்டுங்க. இன்னொன்னு, இந்தியாவுடைய முதலாளிகளே வெளிநாட்டுல போய் சரண்டிட்டு இருக்கிறான், இவன் ஏன் தேசிய பொருளாதாரத்தை கட்டமைக்க போறான்? அப்படி இருக்கும்போது இங்க வந்து ஒரு தன்னிறைவு பொருளாதாரன்றதுக்கு வந்து இவங்க போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் பேசுறான், மோடி பேசுறான் 4-5 நாளைக்கு முன்னாடி, நீ இந்த கொரோனா பாதிப்புல இருந்து நமக்கு வந்து தன்னிறைவு பொருளாதாரம் தான் வந்து சிறப்பானது அப்படின்னு பேசுறான். அதெல்லாம் ஒப்புக்கு உதட்டளவில், ஆனா உண்மை அது கிடையாது. அவங்க வந்து உலக மையம் தாராள மையம் தனியார் மையத்தினுடைய கொள்கையில வந்து உண்மை யாரும் கைவிட தயாரில்லை. அதை நோக்கிதான் இந்த ஆள் ஏஜென்ட்டுகள் வந்து நம்ம அரசியலை வந்து நகர்த்துவாங்க, அதிகாரத்தை நகர்த்துவாங்க. அதை முறியடிக்கக்கூடிய ஒன்று வந்து உருவாக்கப்படும், அது எதிரா உருவாகுறதுதான். அது எதிரா உருவாகுறது வளர்ச்சி போக்குல இயக்கமாக மாறும்போது, நீண்டகால போராட்டங்களாக மாறும்போது நாம வந்து அது போல இயக்கங்கள் வந்து தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஒரு பெரிய ஆயுத எழுச்சிகளை நடத்தும் போது, இல்ல வந்து இப்ப மாவோயிஸ்டுங்க இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க சத்தீஸ்கர் இந்த பகுதியில எல்லாம் வந்து விடுதலை பண்ண முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அந்த பகுதிகளில் தன்னிறைவு பொருளாதாரத்தை கட்டமைத்து முயற்சி அவங்களுக்குலாம் இது ரொம்ப சாதகமான வாய்ப்பு சூழல். அவங்க எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. இப்படிதான் வந்து அமைக்க முடியும். ஆனா இந்த அரசு, இந்த அதிகார வர்க்கம், இந்த அரசியல் கட்சிகள் அதை முன்வைக்க மாட்டாங்க. தொடர் ரெண்டாவது தொடர் இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கு, என்னன்னா எல்லாம் என் வேலை எல்லாம் பறிப்போச்சு. ஏன் பறிப்போச்சுன்னா, ஒரிசால இருந்து ஆள் வந்தாங்க, பீகார்ல இருந்து ஆள் வந்தாங்க, யூபில இருந்து ஆள் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ள உழைக்கும் வர்க்கம் கூட சொல்லிச்சு. ஆனா அது உண்மையா உண்மை இல்லையான்றது வந்து அடுத்த க்வெஸ்சன். இப்ப அவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டாங்க, இன்னும் பேலன்ஸ் இருக்கவங்க போயிடுவாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவனும் ஊரை உள்ள இருந்து இங்க வரமாட்டான். அப்படி இருக்கும் போது இங்க உள்ள உழைக்கும் வர்க்கத்தை வச்சுதான் இந்த முதலாளி வர்க்கம் வேலை செஞ்சாகணும். அப்போ ஏற்கனவே சுரண்டப்பட்ட ஒரு ரேஷியோ இருக்குல்ல, அந்த ரேஷியோவை இவங்க கிட்ட எப்படி பகிர முடியும் அவனால? ஏன்னா அவன் வந்து கேம்ப் போல வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடு கட்டி கொடுத்துட்டு போவான். பட் இங்க உள்ள தொழிலாளர்கள் அவனுக்கு வீடு இருக்கு, அவன் வந்து வேலை செஞ்சுட்டு இங்கே வீட்டுக்கு தான் போவான். அப்ப அவங்ககிட்ட இந்த நேரத்துல இருந்து எல்லாமே மாற்றம் ஏற்படும். இந்த வேறுபாடு இருக்குல்ல, இந்த வேறுபாடு, இந்த முரண்பாடு எப்படி வந்து தீர்த்துக்குவோம் தனத்தானே? இல்ல இல்ல, துவக்கத்துல இங்க இருக்கிறவங்களை வச்சு வேலை செய்யுதுன்றது தவிர்க்க முடியாத செய்வாங்க. ஆனா மீண்டும் வந்து புலம்பெயர் தொழிலாளர்களை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. அது ஒண்ணு ஈஸி, கஷ்டமான வேலை ஒண்ணு இல்லை, ஈஸியான வேலை தான், அது ஈஸியா செஞ்சுப்பாங்க. மீண்டும் நடக்கும், ஏன்னா இங்க இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு முழுமையா வந்து செயல்பட முடியாது. இவங்க வந்து தன்னுடைய இவங்களுக்கு இருக்கிற நீங்க நெருக்கடியில இருந்து முதல் கட்டத்துல இவங்க இறங்கி போவாங்க. அந்த குறைந்த கூலிக்கு, அதிக நேரத்துக்கு, அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க வந்து முதல்ல போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி, இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், அப்ப நம்ம போவோம், இப்போ வயிற்ற கழுவுவோம், மற்ற விஷயங்களை பின்னாடி பார்ப்போம்,
அப்படின்ற சிந்தனையிலேருந்து இன்னைக்கு வந்து முதல் கட்டத்தில் போவாங்க, இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அடுத்த கட்டம்னா அதை வந்து இது பண்ணுறதுக்காக, அதையும் இது பண்ணுறதுக்காக இவன் என்ன பண்ணுவான்னா, வெளியிலேருந்து புலம்பெயர் தொழிலாளர்களை எல்லா பகுதிகளையும் இறக்குமதி செய்வாங்க. அந்த நெட்வொர்க் ஏற்கனவே வந்து அவன் நிறைய கற்றுக்கிட்டான். 20 வருஷம் 25 வருஷம் வந்து அதில் 90களிலேருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகும், 30 வருஷம் அதில் பயிற்சி பெற்றுட்டான். அது வந்து கொலையில சீர்கொலை. அந்த சிஸ்டம் வெளிமாநில தொழிலாளர்களும் இங்க இங்க விட்டு பெருசா போறதெல்லாம் இல்ல, சும்மா எப்பயுமே இந்த ஜூன் மாசம் மழை பெய்ஞ்சுன்னா போயிட்டு வருவாங்க, அந்த மாதிரி ஸ்டார்டா போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். அங்க போயிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி வந்துருவாங்க. இங்க இப்ப பாதி பேர் போல அங்கேயேதான் இருக்காங்க. கேட்டா கவர்மெண்ட் எல்லாம் அனுமதிச்சா நாங்க போவோம், இல்லைன்னா போக மாட்டோம். இல்ல அவங்க போறது போவாது இல்ல, இவனுக்கு தேவை, இவன் வந்து கொண்டு இவன் ஏஜென்ட்டுக்குள்ள கொண்டு வர வைப்பாங்க. இதுல என்ன விஷயம்னா, இந்த ஏஜென்ட்டுகளா இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா, 90களில் வந்து வட மாநிலத்துல வந்து வந்து 10-15 வருஷங்களுக்கு மேல இங்க செட்டில் ஆயிட்டவங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய குடிமகனா மாறிட்டவங்க. எல்லா ரேஷன் கார்டு எல்லாம் தெரிஞ்சிருந்தவங்க, அவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். அது போல ஆளுங்க தான் ஏஜென்ட்டுகளா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான், அவங்க ஒண்ணி போல வட மாநிலத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க மூலியமா திரும்ப வந்து எல்லாரையும் வந்து வர வச்சுக்க முடியும். தொடர் தொகுத்தலாமா, வேற எதனா கொஸ்டின் இருக்குங்களா யாருக்காச்சும்? சரிங்க தோழர் ஆனந்த், தொகுத்து சொல்லிடுறேன். கடந்த கால நம்முடைய உரிமைகளை இழந்ததுக்கு முக்கியமான இரண்டு காரணங்கள், ஒன்று உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தனியார் தாராளமயமாக்கல் என்றி தமிழன் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் கொள்கைகள் ஒன்று. மற்றொன்று வந்து திரிபாத தொழிற்சங்கங்கள் வந்து தொழிலாளர்களை எதிர்த்து போராட விடாமல் காயடித்ததனுடைய விளைவு, அது முழுமையாக நடைமுறைக்காச்சு. அதை மேலும் தீவிரமாக நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலைகளை வந்து இந்துத்துவ பாசிசம் வந்தது. அதுக்கும் வந்து கடந்த காலத்தில் போராட்டங்கள் நடக்காதது தான் இந்த திரிபாத தலைமைகள் தான் காரணம். அப்போ நாம் இதிலிருந்து விடுபடணும்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழலை பயன்படுத்தணும்னு சொன்னா, இந்த திரிபுவாத தலைமைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நாம தொழிற்சங்கங்களை, புதிய தொழிற்சங்கங்களை, புதிய உள்ளடக்கம் கொண்ட புரட்சிகர தொழிற்சங்கங்களை கட்டமைக்கணும். அது குறைந்தபட்சம் அதிகாரத்தை நோக்கி, அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கி இதாக அந்த தொழிற்சங்கம் கட்டமைக்கப்படும் போது அது ஒன்று பலம் பெறும், இல்லை என்றால் அதிகார சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் அதிகாரத்தை கூட கைப்பற்றும், அல்லது அதிகாரத்தை பங்கு கொள்ளும், இப்படிப்பட்ட சூழல் உருவாகும். அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வரக்கூடிய நெருக்கடிகள், கொரோனாக்கு பின்னாடி வரக்கூடிய நெருக்கடிகளை முக்கியமான இரண்டு பிரச்சனைகளாக வரப்போகுது. ஒன்று பொது சுகாதாரம். அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள், கல்வியும் சுகாதாரமும் அரசை ஏற்று நடத்தணுன்ற கோரிக்கையை பலமாக முன்கொண்டு போகணும். அதை மக்கள் கவனிப்பாங்க. மற்ற நாட்களில் நம்ம வச்ச முழக்கங்கள், அந்த முழக்கங்கள் அரசியல் சக்தியிற்கானதாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம வச்சோம்னா மக்கள் கட்டாயம் கவனிப்பாங்க. அடுத்தது வந்து உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாச்சு உலகம் முழுக்க. அப்போ வாழ்க்கை உத்தரவாதத்துக்கு ஏற்கனவே 25,000 ரூபாய் மாசம் தரணும் அப்படின்னு உலகம் முழுக்க ஒரு கோரிக்கை இருந்துட்டு இருந்தது. அப்படிப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான வாழ்க்கை உத்தரவாதம், மக்களுக்கான வாழ்க்கை உத்தரவாதம், மாதம் 25,000 கொடுக்கணும். அவன் வேலை இருந்தா வேற, வேலை இல்லைன்னா அவனுக்கு 25,000 கொடுக்கணும். அவன் குறைந்தபட்ச கூலி கூட, அது சம்பளம் கூட என்னவா மாறும்னு சொன்னா 25,000 நோக்கி நகரும். இந்த கோரிக்கை, இந்த ரெண்டு கோரிக்கைகளும் முக்கிய கோரிக்கைகளா மாறும். அடுத்தது முழு அதிகாரமும் இந்த பாசிஸ்ட் ஆட்சி, இந்துத்துவ பாசிஸ்ட் ஆட்சி குளிச்சுட்டு போகுது. அப்ப இது வந்து ஒரு மத்திய மாநில உறவுகளை வந்து கடுமையாக்குது. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாம் தமிழ் தேசிய கோரிக்கைகளுக்கான, தமிழ் தேசிய விடுதலைக்கு கூர்மைப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதுக்காக நாம் சுதந்திர தமிழ்நாட்டுக்காக போராடுவோம். சுதந்திர தேசங்களை, கூட்டரசை படைக்கொண்ட முழக்கங்களை முன்னுக்கு கொண்டு போனோம். அடுத்தது இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் காரணமாக, எல்லாத்தையும் கட்டி காப்பாத்திட்டு இருக்கிற நவீன
பார்ப்பனிய இந்துத்துவ பாசிச கும்பலை தூக்கி அடிக்கின்றேன். நம்ம இந்த மே தினத்தினுடைய சூளுரையாக நாம் எடுக்கணும். இந்த கும்பலை தூக்கி அடிக்கிறது தான் நம்ம மே தினத்தினுடைய சூளுரையாக நாம் எடுக்க வேண்டி உள்ளது என்று கூறி என்னோட கருத்துக்களை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை நாம் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி நன்றி எல்லாருக்கும் மேதின வாழ்த்துக்கள். மேதின தோழர் பாடுத்துக்காட்டு நகர்வு நம்ம எப்படி முற்போக்கு சக்திகளை இறங்கி போறோம், அது மாஸ்டர் திட்டங்கள் இல்ல, அது பொதுவா சொல்லியாச்சு தோழர். மத்த விஷயங்கள் நாம பேசிக்க வேண்டியதுதான். சரிங்க சரிங்க மேதின வாழ்த்துக்கள் தோழர். நன்றி தோழர்.